அதிகமாக மதிக்கப்பட்டிருப்பார். அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு மதிப்பு குறைவு. வாழ்ந்து முடித்த பின் பார்த்தோமானால் இன்றைய உரைக்கு நாம் கொண்டாடிக்கின்ற ஒவ்வொரு தமிழனாக பிறந்தால் யாருமே வாழ்வியை மறக்க முடியாது. வாழ்வியை விட்டு எந்த கூட்டத்தையும் நடத்த முடியாது. எந்த ஒரு பேச்சு வாழ்வியை மேற்கொள் காட்டாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வேறு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக அப்பையப்பட்டு பிறந்த நாளை இன்றைக்கு நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கோம். இந்த இனிய நாளில் இந்த வாசிய கூட்டத்தில் சிறப்புரையாற்றுவதற்காக என் சந்தோஷி அவர்கள் வந்திருக்கிறார்கள். நூல் மதிப்புரை செய்வதற்காக என் தமிழர்கள் வந்திருக்கிறார். இவர்களெல்லாம் முதலாம் ஆண்டு மாணவர்கள். முதலாம் ஆண்டு மாணவர்களே இந்த அளவு சென்றால் இன்னும் இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் எப்படி இருப்பார்கள், மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் எப்படி இருப்பார்கள், வியக்கத்தக்க வகையில் நன்றாக பேச்சாளராக இருக்கிறார்கள் என்றால் இங்கு இருக்கின்ற வாசகர் பட்டம் என்ற அமைப்பு, இந்த வாசகர் பட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவர்களே அறிவையும் வாசிப்பு தன்னையும் கூட்டிக் கொண்டிருக்கிறது. இவ்வகையில் அறிவிப்புத்துறை ஆற்றுவதற்காக நம்முடைய முனைவர் கே ஆர் லட்சுமி மேடம் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். முதல் பருவம் முடிந்து இரண்டாம் பருவத்தினுடைய துவக்க நாளாக இன்றே பாரதியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நமக்கு அனுமதி அளித்த நம்முடைய கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் பாரதியின் பிறந்த நாளை மாணவர்களோடு கொண்டாடுவதற்கு ஆவண செய்த நம்முடைய துறை தலைவர் பேராசிரியர் ஆர் ஆர் குபேந்திரனை அவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு வருகை கொண்டிருக்கும் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் ஆர் ஆர் குபேந்திரன் அவர்களையும் என் உடன் பணியாற்றுகின்ற முனைவர் கே முத்தமிழ்ச்செல்வி அவர்களையும் முனைவர் ஜே எஸ் குமுளா அவர்களையும் வருக வருக என வரவேற்பது பெருமகிழ்ச்சி. நம்முடைய துறை தலைவர் கூறியது போல பாரதியார் தமிழராக இல்லாது வேறு ஏதேனும் ஒரு மாநிலத்திலோ அல்லது நாட்டிலோ பிறந்திருந்தால் அவருக்கு இந்த உலகம் கொடுத்திருக்கக்கூடிய மரியாதை என்பது அளவிட